பெரும்பருதூர் தொகுதியில் கடும் போட்டி நிலவுதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருவண்ணாமலை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த சட்டமன்ற வேட்பாளர்களோ எந்த பயனும் இந்த திருவண்ணாமலை தொகுதிக்கு இல்லை. ஆனால் தனித்தொகுதி என்ற காரணத்தினால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடியுடைய ஆசி பெற்றிருக்கிற விடுதலை தமிழ் புலிகளுடைய நிறுவன தலைவர் எல்லா மக்களிடத்தின் அன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய குழந்தை அரசன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கழகத்தின் சார்பாக இங்கே வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தளவிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிற குழந்தை அரசனுடைய வெற்றி பொதுமக்கள் அத்தனை பேராலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிற வெற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற வேட்பாளர்களுடைய சிறப்பு தகுதியாக உங்கள் அமமுக வேட்பாளருக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மற்ற வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அவர்கள் இரண்டு முறையாக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று இந்த தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் மாற்றப்படவில்லை. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்க வீரமணி அவர்கள் எதனால் எல்லா தொகுதியும் முழுவதும் அறிமுகமானவர் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டப்பர் இடையப்பன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கூட்டணி வேட்பாளர் இருக்கிறார். அவர் களங்காணுவது என்பது இயலாத காரியம். ஆகவே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பதை போல எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் குழந்தை அரசனுடைய வெற்றி பொதுமக்கள் அத்தனை பேரும் அனைத்து கட்சியினரும் வெற்றி யாருக்கு என்று சொன்னால் குழந்தை அரசன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கிறது. நேற்றைக்கு இங்கே சுற்றுப்பயணம் செஞ்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நல்லவர் கோவிசலியன் அவர் ஜெயிச்சார்னா இந்த முறை மினிஸ்டர் ஆவார்னு சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? மதிப்புக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அவர் போராடி மூன்று தொகுதிகளை தான் பெற்றிருக்கிறார், ஐந்து தொகுதி தான் பெற்றிருக்கிறார், ஆறு தொகுதிகளை பெற்றிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆசி யாருக்குன்னு சொன்னால் எங்களுடைய குழந்தை அரசனுக்கு தான் நியாயபூர்வமாக இதேபூர்வம் ஆசி இருக்கும் என்பதை நான் உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கிறேன். அவரை பொறுத்தளவிலே கூட்டணிய தர்மத்திற்காக வாக்கு கேட்டு சென்று கொண்டிருக்கிறாரே தவிர உண்மையாக ஒரு தலித்து இயக்கத்துடைய தலைவர் என்ற முறையிலே தலித்து இயக்கத்திலே இங்கே திருவண்ணாமலை நிற்கக்கூடிய ஒருவர் யார் சட்டமன்றத்திலே பேர் உரையாற்ற வேண்டும், சட்டமன்றத்தில் உரையாற்ற வேண்டும் அவர் எண்ணுவாரானால் அது குழந்தை அரசனாக இருக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்து. சட்டமன்ற தொகுதியில் வெற்றி திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கிறதா சிறுபான்மையினர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் இங்கே வெற்றியை தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓட்டுகளை உங்கள் அமமுக வேட்பாளர் எப்படி அதை எடுப்பார், அதை பிரிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? இந்த திருவண்ணாமலை தனி தொகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் நிற்கக்கூடிய அனைவருமே தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அதிலே முன்னணியில் இருப்பவர் எங்களுடைய குழந்தை அரசன், எங்களுடைய வெற்றி வேட்பாளர் சங்கர் சைமன் சலீம். மூணு இயக்கத்திற்குமே இதுக்குமே சம்பந்தமான வேட்பாளர். இஸ்லாமியரும் ஆதரிப்பார்கள், கிறிஸ்டினும் ஆதரிப்பார்கள், இந்துக்களும் ஆதரிப்பார்கள். மாற்றாந்தோட்டத்துக்கு மனம் உண்டு என்பது சொல்லுவ போல இந்த தொகுதியை பொறுத்தவரை வெற்றியை தீர்மானிக்க வேண்டும் சொன்னால் மாற்று சமூகத்தில் ஜாதியிலே உள்ளவர்களெல்லாம் ஆதரிக்கக்கூடிய தலைவர் யார் என்று சொன்னால் அது குழந்தை அரசன் தான் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியும்.